நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து கூட போடுற வீடியோ பார்க்க போகிறதில்ல, மெஷர்மெண்ட் வீடியோ. இந்த மாதிரி ஒரு கூடை போடுறதுக்கு என்ன மெஷர்மெண்ட்டு, எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ இந்த கூடைக்கு பார்த்தீங்கன்னா நான் அஞ்சு அடி நான் எடுத்தது. நீங்கள் கொஞ்சம் புதுசாக பழகிறீங்க அப்படின்னா 5 அடிக்கு எடுத்துக்கலாம். இப்போ இதில் மொத்தமாக வந்து 20 ஒயரு. இந்த 20 ஒயரில் பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் வந்து 12 ஒயரு, எல்லோ கலர் வந்து 8 ஒயரு. அந்த 12ங்கிறத இந்த சைடு 6, இந்த சைடு 6 பிரித்து போட்டிருக்கேன். இப்போ அடிபாகத்தில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லைன் வந்து க்ரீனில் ரன்னிங் ஒயராக வச்சு போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோ கலர் ரன்னிங் ஒயரை வச்சு இந்த சைடு 3, இந்த சைடு 3. அகலம் வந்து பார்த்திங்கன்னா 7 நாட் ஒரு 1, 2, 3, 4, 5, 6, 7. இது 7 நாட். இப்போ ஹைட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரன்னிங் ஒயர் க்ரீன் கலரை வச்சு முதல்ல ஒரு 4 நாட்டுக்கு போட்டுக்கிட்டேன் நான். இப்போ 4 நாட் அப்படிங்கும்போது வரிசையாக இந்த சைடு 4 நாட்டு வரும். அதுக்கப்புறம் நம்ம இந்த இதில் எப்பயும் போல் ரன்னிங் ஒயர் ஏணி படிக்கிட்டு முடிச்சு போட்டு நம்ம முடித்ததுக்கப்புறம் நமக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அந்த ஒயரில் நம்மளுக்கு வேணுங்கிற டியூபை போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து கலர் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே எல்லோ கலர் இருக்கும், இங்கே க்ரீன் கலர் இருக்கும், நடுவில் பிளாக் யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரியும் போடலாம். நான் உங்கள்கிட்ட ஒரே கலர் இருந்தாலும் நீங்கள் ஒரே கலரில் போடலாம். இப்போ நான் இதில் வந்து ஒவ்வொன்றும் போட டியூப் போட்டு போட்டுக்கிட்டேன். இப்போ இதில் நல்லா டியூப் போட்டதுக்கப்புறம் அதுக்கு மேல் வரிசையை நம்ம ஒரு நாட், அதாவது பேசிக் நாட் போட்டு ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம போடணும். இதில் நான் எல்லோ கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு இங்கே கொண்டு வரோம்னா ஏணி படிக்கட்டு முடிச்சு போட்டு நம்ம அந்த இடத்துல கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிக்கிட்டு உள்ளே அப்படி அப்படியே சொருகிட்டு வேண்டியதான். இப்போ இது மாதிரி போடுறதுல வந்து 1, 2, 3, 4, 5 இதுவும் ஒரு கலருக்கு 6 போட்டிருக்கேன். அப்போ இந்த சைடு 6, அதாவது டியூப் வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6. இப்போ 6 டியூப். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹைட்டு வேணும் அப்படின்னா மெஷர்மெண்ட் எடுக்கும்போது 5.5 பதில் நீங்கள் 6, 6 எடுத்துக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக வரும். இப்போ ஒரு லைன் வந்து இந்த மாதிரி ரன்னிங் ஒயர் நாட்டு போட்டுக்கிறீங்க, அடுத்து ஒரு இந்த லைனில் வந்து டியூப் போட்டுக்கிறீங்க. இந்த மாதிரி நம்ம 6 வருஷம் போட்டதுக்கப்புறம் மேலே எப்பயும் போல் நம்ம ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம ரன்னிங் ஒயர் கூட போட்டவங்களுக்கு இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி ஃபுல்லாக போட்டு நம்ம எப்பயும் போல் கூடைக்கு எப்படி மடக்கி விடுவோமோ, நான் இங்கே ஒரு நாட் பாக்ஸ் நாட் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, எக்ஸ்ட்ரா ஒன்று போட்டு உள்ளே மடக்கி விட்டுருவேன். இப்போ உள்ளே மடக்கும் பொழுது கொஞ்சம் ஒயர் நல்லா நான் இதில் வந்து லென்த்து விட்டுருக்கேன். எதுக்காகனா இப்போ நார்மலாக இருக்கும்போது இந்த டியூப் லூஸாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ நம்ம கூடை போட்டு அந்த எக்ஸ்ட்ரா ஒயர் சொருக்கணும் இல்லையா, அந்த ஒயரை நான் இது வரைக்கும், அதாவது டியூப் எது வரைக்கும் இருக்குதோ அது வரைக்கும் உள்ளே நான் சொருகி விட்டுருக்கேன். அதனால தான் இந்த கூடை வந்து கொஞ்சம் நல்லா பார்க்க ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஹேண்டில் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் நான் உருட்டு ஹேண்டில் தான் போட்டிருக்கேன். எப்பயும் போல் 2 க்ரீனு 2 எல்லோ, அதாவது ஒரு சைடுக்கு 4, இந்த சைடுக்கும் 4 அப்படிங்கும்போது 8 ஒயர், அதாவது எல்லோவில் வந்து பார்த்திங்கன்னா 2, 2 அந்த சைடு 2, 2 க்ரீனில் இங்கே 2, 2 அந்த சைடு 2, டோட்டலாக 8 ஒயர் வரும். இப்போ இந்த மாதிரி போட்டு இங்கே கீழே எப்படி நான் ரன்னிங் ஒயருக்கு க்ரீன் கொடுத்தனோ அதே மாதிரி தான் மேலேயும் க்ரீன் கொடுத்துருக்கேன். இதுதான் பேசிக்காக போடுறது. இதில் நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லை வேறு மாதிரி ப்ளைனாக ஒரே கலரை வச்சு கூட நீங்கள் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த கூடையோட வீடியோ வந்து இனி வர இதில் நான் வீடியோ ஃபுல் வீடியோ வந்து உங்களுக்கு ஒவ்வொன்று 1 பை 1 எப்படி போடுறதுங்கிறத சொல்கிறேன்.